வணக்கம். ஜனாதிபதியின் அழுத்தத்தை தொடர்ந்து எதிர்வரும் 6 மாத காலத்திற்குள் வடக்கு 377 ஏக்கர் காணிகளை விடுவிக்க இராணுவம் இணக்கம் தெரிவித்துள்ளது என நாடாளுமன்ற உறுப்பினர் உதயகம்மன் பிள்ளை தெரிவித்துள்ளார். தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் தான் வடக்கில் இராணுவத்தினர் வசம் குறைந்தபட்ச அளவிலான காணிகள் காணப்படுகின்றன. பிரிவினைவாதம் வடக்கு மாகாணத்தில் தோற்றம் பெற்றதால் ஏனைய மாகாணங்களை காட்டிலும் வடக்கு மாகாணத்திலேயே அதிகளவில் பாதுகாப்பு முகாம்கள் அமைக்க வேண்டும். ஜனாதிபதியின் அழுத்தத்தை தொடர்ந்து எதிர்வரும் 6 மாத காலத்துக்குள் 377 ஏக்கர் காணிகளை விடுவிக்க இராணுவம் இணக்கம் தெரிவித்துள்ளது. தமிழ் தேசிய கூட்டமைப்பினரை திருப்திப்படுத்துவதற்காகவும் மகிழ்விப்பதற்காகவும் காணிகளை விடுவிக்குமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இராணுவத்திற்கு தொடர்ந்து அழுத்தம் பிரயோகிக்கின்றார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே கடந்த 9ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் ஆற்றிய உரையில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இராணுவ முகாம்களுக்காக கையகப்படுத்தப்பட்டுள்ள காணிகள் குறித்து கவனம் செலுத்தியிருந்தார். 2009ஆம் ஆண்டு கால பகுதியில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் 26,812 ஏக்கர் நிலப்பரப்பில் இராணுவ முகாம்கள் அமைக்கப்பட்டு இருந்தன. யுத்தம் முடிவடைந்ததன் பின்னரான கால பகுதியில் 22,919 ஏக்கர் நிலப்பரப்பு காணிகள் விடுவிக்கப்பட்டுள்ளன. இராணுவத்தினர் வசமிருந்த காணிகளில் 85% இதுவரை விடுவிக்கப்பட்டுள்ளன. வடக்கு மாகாணத்தில் உள்ள இராணுவ முகாம்களை அகற்ற வேண்டிய தேவை தமிழ் அரசியல்வாதிகளுக்கு காணப்படுகிறதே தவிர பிரதேசங்களில் வாழும் தமிழர்களுக்கு அல்ல. பருத்தித்துறையில் உள்ள இராணுவ முகாமை அகற்ற அரசாங்கம் எடுத்த தீர்மானத்திற்கு எதிராக அப்பிரதேச மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார்கள். இராணுவ முகாமை அகற்றினால் சட்டம் மற்றும் ஒழுங்கு பாதிப்பு ஏற்படும். இப்பகுதி போதைப்பொருள் வியாபாரிகள் சட்டவிரோத செயற்பாட்டாளர்களின் கொலனியாகும். ஆகவே முகாமை அகற்ற வேண்டாம் என வலியுறுத்தி தமிழ் மக்கள் இராணுவ தலைமையகத்திற்கு மனுக்களை சமர்ப்பித்துள்ளார்கள் என கூறியுள்ளார். விடுதலை புலிகளின் தலைவர் மற்றும் அவருடைய குடும்பம் தொடர்பில் இந்தியாவில் பல நெடுமாறனையா வெளியிட்ட அறிக்கை உண்மையானது என பிரான்ஸ் மனித உரிமைகள் செயற்பாட்டாளர் சவி கிருபாகரன் தெரிவித்துள்ளார். தலைவர் பிரபாகரன், அவருடைய மனைவி மதிவதனி மற்றும் துவாரகா ஆகியோர் உயிருடன் இருப்பதாக கூறுவது 100க்கு 500% உண்மை. ஆரம்பத்தில் இவர்கள் உயிருடன் இருப்பதாக எனக்கும் பலருக்கும் சொன்னவர்கள் தான். இப்போது அவர்களின் இருப்பை விரும்பவில்லை. அதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். சொத்துக்களை சூறையாடி இருக்கலாம். இயக்கத்தை பற்றி இழிவாக கதைத்திருக்கலாம். இதனால் அவர்கள் இவ்வாறு கூறலாம். நெடுமாறனையா ஒரு முதிர்ந்த அரசியல்வாதி. அவர் அவ்வளவு சீக்கிரம் ஒரு விடயம் பற்றி வாய்த்திருக்க மாட்டார் என கூறுகிறார். பாகிஸ்தான் நாட்டின் பைசலாபாத்தில் உள்ள ஜரன்பாலா மாவட்டத்தில் ஏராளமான கிறிஸ்தவ தேவாலயங்கள் காணப்படுகின்றது. அப்பகுதியில் உள்ள ஒருவர் மத நிந்தனையில் ஈடுபட்டதாக புகார் எழுந்தது. இதையடுத்து அப்பகுதியில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட ஏராளமானோர் அங்கிருந்த தேவாலயங்கள் மீது தீ வைப்பு போன்ற தாக்குதல்களை நடத்தியுள்ளனர். தேவாலயங்களை மர்ம கும்பல் தாக்கி சேதப்படுத்தியது தொடர்பான புகைப்படங்கள் மற்றும் செய்திகள் வெளியாகின. இந்த நிலையில் கிறிஸ்தவ தேவாலயங்களை சேதப்படுத்தியது தொடர்பாக 100க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர் என பஞ்சாப் மாகாண உள்துறை செய்தி தொடர்பாளர் கூறியதாக ஜியோ செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. மேற்கொண்டு அசம்பாவிதம் நடக்காமல் தடுக்க போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். தற்போது நிலைமை கட்டுக்குள் உள்ளது என அதிகாரிகள் தெரிவித்தனர். உள்நாட்டு போர் மற்றும் வறுமையால் வாடும் ஆப்பிரிக்க நாடுகளைச் சேர்ந்த மக்கள் வாழ்வாதாரம் தேடி பல்வேறு நாடுகளுக்கு அகதிகளாக செல்கின்றனர். இவர்களில் பெரும்பாலானோர் மத்திய தரைக்கடல் மார்க்கமாக சட்டவிரோதமாக படகுகளில் பயணம் செய்து ஐரோப்பாவை அடைய முற்படுகின்றனர். இதுபோன்ற ஆபத்தான பயணங்கள் பல நேரங்களில் துயரத்தில் முடிந்துவிடுகின்றது. அளவுக்கு அதிகமான பயணிகளுடன் செல்லும் படகுகள் கவிழ்ந்து ஏராளமானோர் உயிரிழந்துள்ளனர். இந்நிலையில் மேற்கு ஆப்பிரிக்க நாடான செனகல் நாட்டைச் சேர்ந்த அகதிகள் சுமார் 63 பேர் ஸ்பெயினில் கேனரி தீவுகள் நோக்கி கப்பலில் புறப்பட்டனர். இந்த படகு கேப் வெர்டெக்கு தீவு அருகே சென்று கொண்டிருந்த போது திடீரென படகு கவிழ்ந்தது. இதில் படகிலிருந்து அனைவரும் நீரில் மூழ்கினர். தகவல் அறிந்த மீட்புப் படையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்தனர். அவர்களில் 56 உடல்கள் மீட்கப்பட்டனர். மேலும் 7 பேரின் உடல்களை தேடி வருகின்றனர் என ஐநாவின் சர்வதேச அகதிகள் அமைப்பு தெரிவித்துள்ளது. புலம்பெயர்ந்தோரை ஏற்றி வந்த படகு கவிழ்ந்ததில் 60 பேர் உயிரிழந்தனர். மேற்கு ஆப்பிரிக்க தீவு நாடான கேப் வெர்டே அருகே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இந்த சம்பவம் படகிலிருந்து கடலில் குதித்து நீந்திய 38 பேர் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளனர். படகு கவிழ்ந்ததை மீனவர்கள் சிலர் பார்த்து அதிகாரிகளுக்கு தெரிவித்ததை தொடர்ந்து கடலோர காவல் படையினர் மீட்பு நடவடிக்கையில் இறங்கினர். மேலும்
மேலும் உயிர் பிழைத்தவர்களை இருகரம் நீட்டி வரவேற்போம் என்றும் உயிரிழந்தவர்களுக்கு உரிய மரியாதையுடன் இறுதிச் சடங்குகளை செய்வோம் என்று கேப் ரெடோயின் அமைச்சர் பிலோமினா செய்தியாளர்களிடம் தெரிவித்திருந்தார். கனடாவில் கோவிட் தொற்று மீண்டும் அதிகரித்து செல்வதாக தெரிவிக்கப்படுகின்றது. கனடிய பொது சுகாதார அலுவலகம் இந்த தகவலை வெளியிட்டுள்ளது. நீண்ட நாட்களாக கோவிட் தொற்றாளர்களின் எண்ணிக்கை குறைவடைந்து சென்ற நிலையில் தற்பொழுது மீண்டும் அதிகரித்துள்ளது. இந்த ஏற்ற இறக்க நிலைமையானது எதிர்காலத்தில் கோவிட் தொற்றாளர்களின் அதிகரிப்பிற்கு அறிகுறியாக இருக்கக்கூடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரின் ரஜோரி மாவட்டத்தில் இன்று 3:49 மணியளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. இந்த நிலநடுக்கம் 3.6 ரிக்டர் அளவுகோலில் பதிவானது என நில அதிர்வுக்கான தேசிய மையம் தெரிவித்துள்ளது. நிலநடுக்கத்தால் உயிர் சேதமோ அல்லது பொருட்சேதமோ ஏற்படவில்லை என்று தகவல் வெளியாகி உள்ளது. கடந்த ஜூன் மாதம் 13 தேதி தோடா மாவட்டத்தில் 5.4 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டது. இதில் வீடுகள் உட்பட பல்வேறு கட்டிடங்களில் விரிசல் ஏற்பட்டது குறிப்பிடத்தக்கது. இலங்கை எதிர்நோக்கியுள்ள நிதிக்கடன் தொடர்பான சவால்களை திறம்பட எதிர்கொள்வதற்கு தேவையான உதவிகளை அளிக்க தயார் என சீனா அறிவித்துள்ளது. சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் மத்திய குழுவின் வெளியுறவு ஆணைக்குழு அலுவலகத்தின் பணிப்பாளர் நாயகம் வாங் ஷி மேற்கண்ட அறிவிப்பை வெளியிட்டார். தென்மேற்கு சீனாவின் ஜுனான் மாகாணத்தில் உள்ள குன்மிங்கில் 7வது சீன தெற்காசிய எக்ஸ்போ கண்காட்சியில் ஸ்ரீலங்கா பிரதமர் தினேஷ் குணவர்த்தனவுடனான சந்திப்பின் போது அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். சீனா எப்போதும் இலங்கையின் நம்பிக்கையான மூலோபாய பங்காளியாக இருப்பதுடன் இலங்கை எப்போதும் சீனாவுடன் நட்பாகவே இருந்து வருவதோடு அதன் முக்கிய நலன்கள் தொடர்பான பிரச்சினைகளில் சீனாவுக்கு ஆதரவாக நிற்பதையும் பாராட்டினார். இலங்கையின் இறையாண்மை, சுதந்திரம் மற்றும் தேசிய கௌரவத்தை பாதுகாப்பதில் சீனா உறுதியான ஆதரவை அளிக்கின்றது. மேலும் இலங்கையுடன் பல்வேறு துறைகளில் ஆளுகை மற்றும் ஒத்துழைப்பை வலுப்படுத்த தயாராக உள்ளது என்றார். இலங்கையின் சுயாதீன அபிவிருத்திக்கான திறனை மேம்படுத்தவும் வறுமை மற்றும் வளர்ச்சியற்ற தன்மையை அகற்றவும் அதன் தொழில்மயமாக்கல் செயல்முறை மற்றும் விவசாய நவீனமாக்கலை துரிதப்படுத்தவும் சீனா உதவும் என்று வாங் உறுதி அளித்தார். இலங்கை தனது தற்காலிக நெருக்கடிகளை கடந்து அதன் தேசிய நிலைமைக்கு ஏற்ப அபிவிருத்தி பாதையை கண்டறிந்து புத்துயிர் மற்றும் செழிப்பு அடையும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார். சீனா தெற்காசிய கண்காட்சியில் இலங்கை ஒரு முக்கியமான பங்கேற்பாளர் மற்றும் பயனாளி என்று குறிப்பிட்ட அவர் சீனா சந்தையை மேலும் ஆராய்வதற்காக இந்த முக்கியமான தளத்தை தொடர்ந்து நன்கு பயன்படுத்திக் கொள்ள இலங்கை தரப்பை கேட்டுக்கொண்டார். இதேவேளை இலங்கையின் சுதந்திரம், இறையாண்மை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டை பாதுகாப்பதில் சீனாவின் உறுதியான ஆதரவிற்காகவும் கடினமான காலங்களில் இலங்கைக்கு சரியான நேரத்தில் மற்றும் பயனுள்ள உதவிக்காகவும் பிரதமர் தினேஷ் குணவர்த்தன சீனாவிற்கு தனது நன்றியை தெரிவித்தார். கொழம்பு துறைமுக நகரம் மற்றும் ஹம்மாந்தோட்டு துறைமுகம் போன்ற இருதரப்புக்கும் இடையிலான முன்னோக்கிய முதன்மையான ஒத்துழைப்பு திட்டங்கள் இலங்கை மக்களுக்கு நன்மைகளை கொண்டு வருவதுடன் பிராந்திய இணைப்பு மற்றும் நிலையான அபிவிருத்தியில் முக்கிய பங்கு வகிக்கும் என்றார். பொருளாதாரம், வர்த்தகம், முதலீடு, விவசாயம், சுற்றுலா, எரிசக்தி மற்றும் புத்தாக்கம் ஆகியவற்றில் ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவதற்கும் இலங்கை சீனாவுடன் இணைந்து உணவு தன்னிறைவு அடைவதற்கும் முக்கிய கைத்தொழில்களின் வளர்ச்சியை விரைவுபடுத்துவதற்கும் உதவும் என்றும் அவர் மேலும் கூறினார். நன்றி.